வில்லம்பு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். செங்கல்பட்டு மாவட்ட ஊரக வளர்ச்சித் துறையில் உள்ள பல்வேறு முறைகேடுகளை கண்டித்து பாஜகவின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் வி பலராமன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளதாவது, செங்கல்பட்டு மாவட்டத்தில் அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலகங்களிலும் பணிபுரிந்து வரும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் தங்கள் அன்றாட மக்கள் பணிகளை முறையாக செய்வதில்லை எனவும் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதியளிப்பு சட்டத்தின் கீழ் நடைபெறும் கட்டுமான பணிகளுக்கான டெண்டர்களை மாவட்ட திட்ட அலுவலர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கையோட்டு கொடுக்கும் நபர்களுக்கு மட்டுமே வழங்குவதாகவும், 100 நாட்கள் முழுமையாக நிறைவடைவதற்கு முன்னராகவே ஊராட்சிகளில் பணிபுரிந்து வரும் பணிதள பொறுப்பாளர்களை நீக்கி தங்களுக்கு வேண்டப்பட்ட சில நபர்களை பணிதள பொறுப்பாளர்களாக பணியமர்த்தியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 100 நாள் வேளையில் எந்த பயனாளர்களுக்கும் தினசரி பணி வழங்கப்படாததால் பொதுமக்கள் பெரும் துயரத்தில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 2014-15 நிதியாண்டு முதல் இன்றைய தேதி வரை செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளில் நடைபெற்ற சமூக தணிக்கையில் விதிக்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகையினை மாவட்ட நிர்வாகம் முறையாக ஆய்வு செய்து வசூலிக்காததால் அரசுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் மற்றும் ஊராட்சியில் நடைபெற்ற தணிக்கைகள் குறித்து ஆய்வு நடத்தி இழப்பீட்டுத் தொகையினை உரிய அரசு தலைப்பில் செலுத்த அறிவுறுத்த வேண்டும் எனவும் இந்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.